பேச்சுவார்த்தை இத்தனை நடத்தி தோல்வி. இன்னைக்கு தொழிலாளர்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. செய்தி சேகரிக்க வந்த ஊடகங்களுக்கும் போட்டோ எடுத்து மக்கள் எடுக்க தொழில ஈடுபடுறாங்க. அதாவது இது வந்து காவல்துறையினுடைய மிக மோசமான அத்துமீறல். காவல்துறைக்கு இதையெல்லாம் செய்வதற்கு சட்டமே இல்லை. இந்த இடமே தனியார் இடம். இங்க வந்து கைது செய்வதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது அன்லாஃபுல் அசம்பிளி என்று சொல்லுவதே அன்லாஃபுல். இவ்வளவு அக்கிரமமாக காவல்துறை நடந்து கொள்வது ஆட்சிக்கு நல்லதல்ல, போலீஸ் அமைச்சருக்கு நல்லதல்ல. போலீஸ் அமைச்சர் முதல்வர் உடனடியாக தாழ்ன்னு ஒண்ணு. காலனியாக இந்த நாடு இருக்கிற போது போலீஸ் காவல்துறையை காவல்துறை எப்படியெல்லாம் மக்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவினார்களோ, எப்படியெல்லாம் பொய் வழக்கு போட்டு அப்பாவிகளை நிரபராதிகளை எல்லாம் கொடுமைப்படுத்தினார்களோ, அதே போன்ற காரியத்தில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். கார்பரேட் நிறுவனத்துக்கு ஆதரவாக பெரும்பான்மை தொழிலாளிகளை சிறுபான்மை தொழிலாளிகளோட பக்கம் சாய்ப்பதற்காக அவர்களை மிரட்டுவதிலும் அவர்களை வந்து அச்சுறுத்துவதிலும் போலீஸே ஈடுபடுகிறது. போலீஸை அச்சுறுத்த பயன்படுத்துகிறார்கள். ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை தமிழகத்துக்கு தொழில் தொடங்க அழைத்து வரக்கூடிய காட்டக்கூடிய மும்முரம், ஒரு தொழிலாளிக்கு சங்கம் அமைக்கிறதுன்றது ஒரு அடிப்படை உரிமை. அதிலேயே தமிழ்நாடு அரசு இவ்வளவு சுணக்கம் காட்டுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு சுணக்கம் காட்டுறதுங்கிறது தான் பிரச்சனையே. அதனாலதான் வேலை நிறுத்தம் நடக்குது. 30-31 நாளாக நாங்கள் வேலை நிறுத்தம் நடத்துவதன் மூலமும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதும் அதற்காகத்தான். கார்பரேட்டுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்படுவது தவறு என்பதால் தான். ஆமா, வேற ஒருத்தர் அதாவது அமைச்சர் வந்து எங்க கோரிக்கை என்னன்னு புரிஞ்சுக்கலைங்க. அவரு புரிஞ்சுக்கலையா புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியலைங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது எங்களுடைய உடனடி கோரிக்கை அல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா நாங்க வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கணும் எப்பவும் எங்கேயும் சொல்லல. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளை கிடைக்கும், நாளைக்கு இல்லைன்னா அடுத்த மாசம் கிடைக்கும். அதுக்கு இவர் எந்த தயவும் இவருக்கு தேவையில்லை. இவரா பண்ண வேண்டியிருக்கிற கடந்து போனதுனாலதான் நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துக்கு போன அப்புறம் இவர் என்ன, நீதிமன்றம் சொல்றபடி நடந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது இவர் என்ன? ஆகவே அது அமைச்சர் சொல்றது முழுவதும் இன்கரெக்ட், தப்பு. அவர் பண்றதுங்கிறது வந்து மழுப்பல், வந்து மக்களை திசை திருப்புவது. எங்க கோரிக்கை அது அல்ல. எங்க கோரிக்கை சங்கத்தை இனி முதல்ல வந்து ஏற்கனும், அங்கீகரிக்கணும். எங்க கோரிக்கையே அவன் பேசுவான் அப்படிங்கறத வந்து நீங்க ஒத்துக்க வைங்க. அதை கூட ஒத்துக்க வைக்க முடியலன்னா எதற்கு அரசு, எதற்கு ஆட்சி, எதற்கு இந்த போலீஸும் இந்த அமலாக்கத்துறையும் யாருக்கு எதிராக நிக்கணும்? இந்த ஏதுமில்லாத தொழிலாளிக்காவா இந்த ரோட்ல வேட்டையாடுறீங்க? நேத்து நைட்டு முழுவதும் தொழிலாளிகளை வீடு வீடா போய் வேட்டையாடி இருக்கீங்க. எல்லா குடும்பங்கள்லயும் அச்சுறுத்தி இருக்கீங்க. எல்லா குடும்பங்கள்லயும் பீதி உண்டாக்கிறீங்க. பெண்கள் முழுவதும் வந்து அச்சு நடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த அரசு செய்ய வேண்டிய காரியமா? ஆகவே இதை எந்த வகையில நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அரசு போலீசனுடைய அத்துமீறல். முதலமைச்சர் உடனடியாக தள்ளிட்டு சரி செய்யணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி செய்யலன்னா இந்த அத்துமீறலுக்கு இந்த அரசு பதில் சொல்லியே தீர வேண்டும். நிலத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட காலையில கூட முத்துக்குமார் பேசிட்டாரு. நிலத்துக்கு சொந்தக்காரர் என் நிலத்துல யாரும் எதுவும் கேட்க முடியாதுங்க. நீங்க சாதாரணமா பாவம், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க நியாயத்துக்கு நிக்கிறீங்க, நீங்க மட்டும் தொடர்ந்து போராடிங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. அவரை வந்து சொல்ல சொல்லுங்க பாப்போம். வழக்கறிஞர் அவரு. இதுக்கு மேல போனா அவருக்கு அதனால அது லேண்ட் ஓனர் எங்கிட்ட இருக்காருங்க. லேண்ட் ஓனர் வந்து அவர் வந்து நீங்க இருந்துங்கன்னு சொல்லு. லேண்ட் ஓனர் சொன்னா நாங்க எங்க இருக்க முடியாது, எங்களுக்கு தெரியும். நாங்க எங்க இருக்க போறோம்? அவங்க பண்ற அக்கிரமம் முழுவதற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொய்யே, தீவிரவாதிகள் கலந்திருப்பார்கள், பயங்கரவாதிகள் உள்ளே வந்து விடுவார்கள், ஆன்டி சோசியல்ஸ் உள்ளே வந்து விடுவார்கள் என்கிற ஒரு ஒரு சப்பைய சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க, லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, ஃபைரிங் பண்ணுவாங்க, என்கவுண்டர் பண்ணுவாங்க. இந்த பொய், இது பச்சையான பொய். ரொம்ப அக்கறை சட்ட ஒழுங்கு பத்தி இவங்களுக்கு. சட்ட ஒழுங்கு வந்து கெடுக்கிறது நிர்வாகம். சட்ட ஒழுங்கை கெடுக்கிறது நிர்வாகத்தின் அணுகுமுறைங்கிறத சின்ன குழந்தைக்கு தமிழ்நாட்டில் தெரியும். அது அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க போய் யார் வெளியாளு? யாரு? திருமாவளவனும் பாலகிருஷ்ணன் முத்தரசனும் வெளியாளாமா? இந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள், அவங்க அரசியல் இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்கள், அவங்க வந்து அவங்க சட்டம் கேட்டுருமாமா? அவங்களுக்கு சார் கூட்டணி எல்லாம் பேசாதீங்க சார். இந்த கூட்டணிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு தொழிற்சாலை, ஒரு தொழிற்சங்கம், தொழிற்சாலையில போய் நாங்க சங்கம் வைக்கிறோம். இதுல கூட்டணி எங்க வந்தது? இதுல
அரசாங்க அவங்க செய்ய வேண்டிய கடமை செய்யணும் தொழில தொழிற்சங்க தலைவர்கள்ங்கற முறையில தொழிற்சங்க அமைப்புங்கற முறையில நாங்க செய்யற கடமை நாங்க செய்றோம் இதல நியாயமா நடக்கணும் சட்டப்படி நடக்கணும்ங்கறது தான் பிரச்சனை நாங்க சட்டப்படி நடக்கறோம் கடுகளவாவது எங்காவது வயலேஷன் எங்க தரப்புல இருந்து சொல்ல சொல்லுங்க நாங்க போராட்டத்தை திரும்ப பண்றோம் சொல்ல சொல்லுங்க பாப்போம் அவங்கள இப்ப காலையில போராட்டத்துல ஈடுபட்டிருந்த தோளாளர்ல காலை பிடிச்சு முறுக்கி வாகனத்துல ஏற்ற காவல் துறையினர் முயற்சிக்கிறாங்க இந்த வடிவத்தை எப்படி பாக்குறீங்க கைது செய்ய ஒரு நடைமுறை அதான் சொல்லிட்டாங்க சார் இது அட்ராசிட்டி இது அடக்குமுறை இது வந்து அத்துமீறல் இது வந்து ஏற்கவே முடியாத கொடுமை இது வெள்ளக்கார காலத்துல நடந்த மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கு அரசியல் சட்டத்திலேயே சங்கம் அமைக்கும் உரிமை என்பது அடிப்படை உரிமை என்று எழுதப்பட்டிருச்சுங்க அரசியல் சட்டத்துக்கு மேல வேற எதுவுமே கிடையாதுங்க சட்டத்துக்கு புறம்பாப்ப அரசு இருக்கு இந்த சாம்சங் நிறுவனம் இருக்குன்றீங்க ஆமா சட்ட உரிமையை அனுபவிப்பதற்கு தொழிலாளிகளை அனுமதிக்க முடியாது என்று நிர்வாகம் சொல்லுது அரசாங்கம் அதை வேடிக்கை பாக்குது அர்த்தம் என்ன நாங்க பேசி முடிவு பண்ண போறோம் தீவிரமான போராட்டத்தை நாங்க போன வேற வழியில் நாங்க பேச முடியும் வேலை நிறுத்தம் நடக்கும் நாங்க பேச முடியும் அதை பார்ப்போம் நாங்க பேசி முடிவோம் ஊர பண்ணலாம்